தன் குமாரன் குற்றவாளியா நிக்கிறத பிதா பாக்குறாரு. மௌனமா இருக்கார், பேசவே இல்லை. இங்க பிலாத்து நியாயம் விசாரிக்கிறான். இவர் மௌனம் சாதித்தார். யூதர்கள் கையில் ஒப்பு கொடுக்கிறான், அடிச்சிருங்கன்ட்டான். அடிச்சிருங்க நார் நார அவருடைய சதை கிழிக்கப்பட்டது. அடி அடின்னு அடிச்சிட்டான். முள்முடி சீட்டப்பட்டது. தலைவரிசை மேடையில் அவர் இரண்டு தடவை ரத்தம் சிந்தினார். ஒன்று முள்முடி சூட்டப்படும் பொழுது, ரெண்டு அவரை சாட்டையில் அடிக்கப்படும் பொழுது. இந்த சாட்டை என்றப்படும் பொழுது ஒன்பது நாறுகளை கொண்ட சாட்டை. ஒரு கைப்பிடியில் ஒன்பது நாறுகள் திரிஞ்சு போகுமாமா, ஒரு அடிக்கு ஒன்பது நார் கிழிக்குமாமா. அந்த சாட்டையின் நுனியில் இன்னைக்கு நம்ம ஜல்லின்னு சொல்லுவோம் தெரியுங்களா, காங்கிரட் போடுற ஜல்லி. அப்போ அன்னைக்கு கல்லுகள் உடைக்கப்பட்ட சிதல்கள், அதுகளை கட்டி வைப்பாங்களாமா. கட்டிட்டு ஒம்போதில் அடிப்பான், ஒரு அடிக்கு ஒம்போது. மொத்தம் எத்தனை அடி யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். சரி விடுங்க, 39 அடி. எத்தனை அடிங்க? ஆனால் யூதர்களுடைய வழக்கத்தின்படி குற்றவாளிகள் 40 அடி அடிக்கணும். நல்லா தெரிஞ்சுங்க, எத்தனை அடி அடிக்கணும்? 40 அடி. ஆனால் 39 தான் நிறுத்திட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, 40க்கு மேலே அடித்தா யூதர்களுக்கு சாபம். ஒரு அடி போனாலும் சாபம். பார்த்தான் ஒரு அடி குறைச்சலாக அடி, ஒரு சமயம் கவுண்டிங் மிஸ் ஆனால 40ல் போய் நின்றுக்கும் அப்படின்னு சொல்லி 39 அடி அடிச்சாங்க. இதை வேதப்பாரர்கள் என்ன சொல்கிறாங்க, 39 வியாதிகளை குறிக்குதான். 39 வியாதிகளையும் தேவன் மேற்கொண்டாராம். அதனால தான் நாம் சுகமடைகிறோம். அதான் வேதம் சொல்லிச்சு, அவருடைய தழும்புகளாலே நீங்கள் சுகமா. ஏன்னா அந்த 39 வியாதிகளையும் தான் சரீரத்தில் அவர் எடுத்துக்கொண்டார். இதை விட அவரை பார்த்தவர்கள் சொன்னாங்க, இவருடைய ரூபம் மனிதனோட ரூபமே இல்லைங்கிறாங்க. நார் நாராக கிழிக்கப்பட்டிருக்கு. ஒரு தடவை அடித்தா 9 அடி, 39 அடிக்கு 39 × 9 351 அடி அவர் மேலே விழுந்திருக்கு. ஏன் கல்ல கட்டணும்? 200 ஆண்டுகளாக அப்புறம்தான் இரும்பு கொக்கி கண்டுபிடிக்கப்பட்டது. இயேசுடைய மரணத்துக்கு அப்புறம் 200 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் இரும்பு கொக்கி கண்டுபிடிக்கப்பட்டது. இன்றைக்கி சினிமாலெலாம் காட்டுறாங்க கொக்கியை போட்டுக்கலாம், கிடையாது. 150லேருந்து 200 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் குள்ளே தான் இரும்பு கொக்கி கண்டுபிடிக்கப்பட்டது. இரும்பு இருந்தது, கொக்கி கண்டுபிடிக்கல. 150லேருந்து 200 ஆண்டுகளில் தான் கொக்கி கண்டுபிடிச்சான். சரி, கொக்கி கண்டுபிடிச்சிருந்தால் நியாயப்பிரமாணம் வீணாக போயிருக்கும். நியாயப்பிரமாணத்தின்படி கல்லுனா என்ன தெரியுங்களா? நியாயப்பிரமாணம். கல்லுனா என்னங்க? நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் செய்தவன் கல்லெடுத்து எரிய கடவன். இதுதான் நியாயப்பிரமாணம். அவனை கல்லால் அடித்து கொல்லணும். ஸோ நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றும்படி அவருடைய சாட்டியில் என்ன பண்ணாங்க? கல்லை கட்டி அடித்தான். ஏசையா தீர்க்கதரிசி சொல்கிறான் 53 அவருடைய ரூபம் பார்க்கத்தக்கதாக இல்லை, ஒரு மனிதனுடைய உருவ அமைப்பே இல்லாமல் நின்னாராம். அடி வாங்கி அவருடைய உருவம் அடி வாங்கி பார்க்கும் பொழுது பூமி உரண்ட, பூமியானது தட்டையா உரண்டையா? உரண்டை. நீங்க பூலோகம் படிச்சவங்களுக்கு தெரியும், ஜியோகிராஃபி. இந்த சில இடத்துல பூமி உரண்டைய அப்படி விரிச்சு வச்சிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? இதா இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து பார்க்கல. பூமி உரண்டைய ரவுண்டை அப்படி பிரித்து வச்சா எப்படி இருக்கும்? பூமி உரண்டேனே சொல்ல மாதிரி இருக்காது. அது ஒரு உருவத்தை இப்படி கொடுத்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி இருக்கும் கிழிச்சு வச்சா. தேவனுடைய சரீரம் மனிதனுடைய உருவத்திற்கு ஒப்பாகவே இல்லையா? கிழிச்சு வச்சிருக்கான். முதுகு ரெண்டாக கிழிஞ்சு விரிஞ்சு நிற்கிது. ஒரு மனிதனுடைய உருவத்துக்கு ஒப்பான உருவமாகவே இல்லை. அவருடைய முகங்கள் நார் நாராய் கிழிக்கப்பட்டிருந்தது. தேவன் அந்த இடத்துல நியாயாசனத்தில் அங்கே நின்று கொண்டிருந்தார். ஆக்கினை தீர்ப்புக்கு உள்ளானார். அவர் அங்கே நிற்காமல் இருந்திருந்தா நானும் நீங்களும் அங்கே நிற்க வேண்டியது வந்திருக்கோம்.
அந்த இடத்துல அவர் அத்தனை அடி வாங்கலையும் நான் நினைக்கிறேன் அவருடைய மனம் ரம்யமாக இருந்திருக்கும், சந்தோஷமாக இருந்திருக்கும். எப்படியோ என் பிள்ளைகளை நான் ஆக்கினி தீர்ப்புக்கு நான் தப்பி வைக்கிறேன், என் பிள்ளைகள் இந்த இடத்துல நிற்கக்கூடாதுங்கிறதுக்காகவே நான் நின்றுட்டேங்கிற ஒரு சந்தோஷம் அவருக்குள்ளே இருந்திருக்கு. யோவான் புஸ்தகம் 3:18 நாம் வாசிக்க கேட்போம். அவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டான் விசுவாசியாதவனோ தேவனுடைய நாமத்தில் உட்பட்டாயிற்று. அவர் இந்த ஆக்கினைக்கு உள்ளாகவில்லை என்றால் நீங்களும் நானும் இந்த ஆக்கினை தீர்ப்புக்கு என்ன இருப்போம்? சிக்கியிருப்போம். இப்போ அவர் என்ன சொல்றாரு? அவரை விசுவசிப்பதினாலே விசுவசித்தவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படான். நல்ல கவனிங்க, நாளைக்கு நீங்களும் நானும் பரலோகம் போவோம். ஆக்கினை தீர்ப்புக்கு நீங்கள் உட்பட மாட்டீர்கள். அவர் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டபடினாலே ஒரு காரியம் நடந்தது, என்ன தெரியுங்களா? நாளைக்கு நீங்கள் பரலோகம் போகையில், பரலோகம் போகும்போது ஒரு சமயத்தில் பரலோகம் போகிறோம், பரலோகம் போகும் பொழுது வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிற இயேசு கிறிஸ்து பிதாவோடு உட்கார்ந்துட்டு இருப்பார். இப்போ எல்லாருக்குமே ஆக்கினை தீர்ப்பு உண்டு, எல்லாருக்குமே நியாய தீர்ப்பு உண்டு. நல்ல கவனிச்சுங்க, நல்லவன் கெட்டவன் பரிசுத்தவான் பாவி எல்லாருக்குமே என்ன இருக்குங்க? நியாய தீர்ப்பு யாருக்குமே இல்லாமல் கிடையாது, எல்லாருக்குமே இருக்குது. யாருக்கு ஆக்கினை தீர்ப்புங்கிறது தான் இப்போ பார்க்கணும். யோவான் 3:18 தெளிவாக என்ன சொல்லுதுங்க? அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரும் அத்தனை பேருக்கும் ஆக்கினை தீர்ப்பு இல்லை, ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் ஆக்கினை தீர்ப்பு உண்டு. இப்போ நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடினாலே பிதாவுக்கு முன்பாக நிற்கும் பொழுது பிதா சொல்கிறாரு, நியாயம் தீர்க்க போகிறேன், ஏய் நீ அந்த பாவமெல்லாம் செஞ்சிலப்பா. உடனே இவர் பக்கத்துலேருந்து எந்திரிப்பார், இடது பக்கமா வல பக்கமா? சரி, எந்திரிச்சு நின்றுட்டு சொல்லுவார், பிதா அவன் மேலே கைப்படாதீங்க அம்பார், ஏப்பா இல்லை அவனுக்காக நான் வாங்கிட்டேன் அப்படிம்பார். ஓ சரி சரி அப்படிம்பார். நீங்கள் உள்ள போயிடலாம். இப்போ அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து எந்திரிச்சு நின்று பிதா கிட்ட அவனை கை வைக்காதீங்க, அவன் அவனுக்காக நான் ஆக்கினை தீர்ப்பு வாங்கிட்டேன் அப்படின்னு ஒரு சொல்கிற ஒரு தைரியம் இயேசுவுக்கு வேணும்னா அவர் கட்டாயமாக பிலாத்துக்கு முன்பாக நியாயாசனத்தில் நியாயாதிபதியோட முன்னால் அவர் நின்னே தான் ஆகணும். அங்கே அவர் அடி வாங்கலைன்னா இங்கே எப்படி பேச முடியும்? அவர் அங்கே தலை குனிஞ்சு நிற்கலைன்னா இங்கே எப்படி உனக்காக பரிந்து பேச முடியும்? புரிஞ்சுதான் உங்கள் மட்டும் கையை தட்டுங்க. நாளைக்கு நான் பரலோகம் போகையில் எனக்காக பேச ஒருத்தர் அங்கே நிற்கணும்னா அவர் எங்கே நின்றுக்கோணும் சொல்லுங்க. இப்போ அங்க அவர் துணிகரமா எனக்காக எந்திரிச்சு நின்று பேசணும்னா அவர் எங்க நின்றுக்கோனா? ஆக்கினை தீர்ப்புக்கு முன்பாக அவர் தலை குனிஞ்சு நின்றிருந்தாதான் எனக்காக அவர் வலப்பக்கம் நின்று பேசியிருக்க முடியும். எனக்காக நிக்கலன்னா பிதா கிட்ட போய் அவர் என்ன சொல்லுவாரு? இல்லைங்க அவனை பா பிளீஸ் கைண்ட்லி லெட்டிம் அப்படின்னா வேலைப்படுறான் பாரு. அங்க நின்றுட்டபடியினாலே தலை குனிந்து நின்றபடியினாலே இந்த இடத்துல அவர் அதிகாரமாக எந்திரிச்சு சொல்கிறார், அப்பா அவன் அவனுக்காக தான் அடிப்பார். பாருங்களேன், உங்களுக்கு ஒரு இதுவும் கிடையாது, ஒரு தண்டனையும் கிடையாது. நீங்கள் ஒரே ஒரு காரியம் செய்யணும், இயேசுக்கு சுவை ஏற்றுக்கொள்ளணும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும் பிரதர். நாங்கள் ஏற்றுக்கொண்டு தானே பிரதர் சர்ச்சுக்கே வரோம், என்ன புதுசாக அப்படின்னீங்கன்னா இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு ஒரு மூணு அடையாளம் இருக்குது, என்னென்னு சொல்லி பாருங்கள். பழைய பிரசங்க இதெல்லாம், இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன்னுங்கிறது உங்களுக்கு விசுவாசம் மூணு காரியத்தில் இருக்கணும். என்னென்ன? ஞானஸ்தானத்தை ஏற்றுக்கொள்ளணும், அவருடைய மரணத்தை ஏற்றுக்கொள்ளணும், அவருடைய உயிர்த்தெழுதலை ஏற்றுக்கொள்ளணும். கையத்தட்டு இப்போ ஞானஸ்தானத்தை நீங்கள் என்ன பண்ணணுங்க? ஏற்றுக்கொண்டால்தான் உங்கள் பாவம் கழுவப்படும். என்னமோங்க போனோம் பிரதர், எங்கள் ஃபாதர் எங்கள் சாமியார் எங்கள் என்ன சொல்லுவேன் ஐய ஐயரு அல்ல பாஸ்டரு ஒரு முக்கியத்தை கழுத்து பிடிச்சி அமுத்தி எடுத்துட்டாருங்க.
கோழியும் கூட தான் தண்ணிக்குள்ளே விட்டால் ஈரமாயிடும். அதுக்கு அதெல்லாம் ஞானஸ்தானத்தில் கொண்டு வர முடியுமா? ஞானஸ்தானம் என்பது என்பதை நீங்கள் அறிந்து வைத்திருக்கணும். நம்ம மெசேஜ் இப்போ யூடியூப்பில் இருக்குது, ஞானஸ்தானம்னு பேப்டிசம்னு ஒன்று கொடுத்துருப்போம், போய் படிங்க. வசனத்தோடு ஆதாரமாக கொடுத்துருப்பேன் ஞானஸ்தானம்னா என்னன்னு. அப்போ நீங்கள் ஞானஸ்தானத்தை ஏற்றுக்கொள்ளணும். அடுத்ததாக மரணத்தை அறிக்கையிடணும். மரணத்தை அறிக்கையிடணும், அப்போ தான் ரட்சிப்பு உள்ள. அவர் மரித்தது எனக்காக தாங்கிற அறிவிப்பு உனக்குள்ளே இருக்கணும். மரணத்தை குறித்து அவர் சிலுவையை குறித்து, சிலுவைனா என்ன? அவருடைய சிலுவையில் ஏற்பட்ட உபதேசங்களை நீங்கள் சுமந்து கொண்டு அவருடைய சிலுவையை நீங்கள் அங்கீகரிக்கணும். ஆம், அவர் மரித்தார், சிலுவையில் மரித்தார், எனக்காகவே மரித்தார். என் பாவம் கலர என்னை சுத்திகரிக்கும்படி அவர் மரணத்தை சந்தித்தார். அவர் ஆக்கினை தீர்ப்பு எனக்கு பதிலாக அவர் ஏற்றுக்கொண்டார். எனக்காகவே மரித்த ஒரு தேவன், நான் பரிசுத்தமாய் வாழ, நான் ஐஸ்வர்யமாய் வாழ, நான் சம்பூரணமாய் வாழ எனக்காக சிலுவையில் மரணத்தை ஜெயித்தார். அல்லேலூயா. அப்போ இயேசுவை ஏற்றுக்கொள்வதுன்னு அடையாளம், ரைட்டுங்களா? ரட்சிப்புக்கு அடையாளம் என்னென்னு ஆரம்பத்தில் கேட்டேன். இப்போ நீங்கள் இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னா, ஏற்றுக்கொள்ளாமையே சர்ச்சுக்கு வந்திருக்கும்போது என்ன பேச்சு பேசுகிறீங்கன்னு கூடாது. ஏற்றுக்கொண்டதற்கு மூன்று விசுவாசம் வேணும். ஒன்று ஞானஸ்தானம். ஐயோ, என் ஞானஸ்தானம் எப்போ ஏற்பட்டது தெரியுமா? நீங்கள் செய்தியை கேட்டுட்டு சொல்லுங்கள். நீங்கள் எடுத்த ஞானஸ்தானம் எப்போ ஏற்பட்டதுன்னு தெரியும். கேட்டவங்க நிறையா பேர், எடுத்தவங்க என்கிட்ட வந்து சொன்னாங்க, நீங்கள் ஒரு தடவை எனக்கு கொடுத்துருங்கன்னாங்க. ரெண்டாவது ஞானஸ்தானம் கொடுக்க முடியாதுன்ற. அப்போ ஞானஸ்தானத்தை முழுசாக அறிந்து கொள்ளுங்க. ரெண்டாவது மரணத்தை, சிலுவையின் மரணத்தை அறிந்து கொள்ளுங்க. இப்போ நம்ம அதான் சிலுவையின் நிழல்னு பேசிகிட்டு இருக்கோம். இதை பூரணமாக தெரிஞ்சுங்க. ஏன் அடி வாங்கினார் உனக்காக எனக்காக? அவர் தப்பிச்சு போக தெரியாதா? தேவன் அவருக்காக எழுதி வைத்த நியாயப்பிரமாணம், பிதாவுடைய நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றவே தேவன் இந்த பூமிக்கு வந்தார். அவர் இரக்கம் உள்ளவர். ஆமென் சொல்லுங்க. அவர் இரக்கம் உள்ளவர், அவர் தயவுள்ளவர். அவருடைய இரக்கம் எப்பேற்பட்டது தெரியுங்களா? எடுங்க, அந்த யோவான்ல தானே 8 அதிகாரத்தில் 1-7 வசனங்கள். இயேசு ஒலிவு மலைக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவர் ஒரு நிமிஷம் எனக்கு கவனிங்க, எங்க வந்தார் திரும்பி? தேவாலயத்திற்கு. எங்க வந்தார் திரும்பி? தேவாலயத்திற்கு. இது அப்படியே கோடிட்டுங்க மனசுல. தேவாலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அப்பொழுது உபதேசம் பண்ணினார் தேவாலயத்தில். சரி, படிங்க. அப்பொழுது விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை தேவபாரகரும் வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று. இப்படிப்பட்டவர்களை என்ன நியாய தீர்ப்பு? என்னங்க நியாயப்பிரமாணம்? கல்லடித்து, அதனாலதான் சாட்டையில கள்ள கட்டி அடிச்சாங்க. கல்லெடுத்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில். அப்ப நியாயப்பிரமாணம் யார் எழுதுனது? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்படியே பைபிள் படிக்க மோசே எழுதின நியாயப்பிரமாணம், நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே. நீர் என்ன சொல்லுகிறீர்? சரி, இதுக்கு முன்னாடி நான் ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். மூணு விசுவாசத்துல ரெண்டு தான் சொன்னேன்னு நினைக்கிறேன். ஒன்னு ஞானத்தான் சொன்னேன், இன்னொன்னு மரணத்தை சொன்னேன். உயிர் தெழுதுல சொல்லவே இல்லை. அவர் உயிர் தெழுந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிச்சே ஆகணும். ஏன்னா இதில் தான் பிரச்சனையே வந்தது. பரிசேயர் சதசேயருக்குள்ள இந்த ரெண்டு கூட்டத்தில் ஒருத்தன் உயிர் தெழுதல் உண்டுங்கிறான், இன்னொருத்தன் இல்லைங்கிறான். இதுதான் பிரச்சனையே. அப்போது உயிர் தெழுதல் இல்லைன்னு சொன்னவன் தான் இவரை சிலுவையில் அறையும்னு சொல்லி கத்துனான். உண்டுங்கிறவன் இவர் உயிர் தெழுந்துருவாருன்னு பயத்தில் இருந்தான். ஆனால் நடந்த சம்பவம் என்ன? உயிர் தெழுந்து விட்டார்.